ஹாய், ஹலோ எல்லாருக்கும், அஸ்லாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 கப் மைதா, அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு சால்ட், அப்புறம் 1/2 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பெனைய ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் நான் கொஞ்சோன் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபுல்லாகவே மில்கில் பெனஞ்சிக்கலாம், இல்லை வாட்டர் 1/2 மில்க் 1/2 நீங்கள் பெனஞ்சிக்கலாம். அப்புறம் நல்லா பெனஞ்சதுக்கப்புறம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 1 hourக்கு நான் வச்சுட்டேன். அதுக்கு நடுவில் சிக்கன் வந்து கொஞ்சம் நான் வந்து சாட்டே பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், எனக்கு தேவையானது அதெல்லாம். அப்புறம் 1 hour கழித்து நான் வந்து அந்த மாவை எடுத்து பீஸா டோ எடுத்து நல்லா பிணைஞ்சிட்டு, அப்புறம் வந்து நான் ஒரு ரோலர் வச்சு நல்லா பெரிய ஒரு டோவை வந்து பெருசாக்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து கையால் வந்து நல்லா வந்து கரெக்டாக ஈவன் ஆகிறதுக்காக பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு முன்னாடியே நான் பேன் நான் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒன் சைடு ஹீட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதை வெளியே எடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு லைட் ப்ரௌன் ஆயிருந்தது. ஸோ அந்த டெக்ஸ்சரில் நீங்களும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து ஹோம்மேட் பீஸா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் தேவையான அளவுக்கு. அப்புறம் வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோஸ், அப்புறம் கேப்சிகம்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வெஜ் பீஸா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெஜ் சீஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம், பன்னீர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் பீஸா அப்படிங்கிறதுனால நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வெஜ்னால் இதோட கூட ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேனில் வச்சு எடுத்துடலாம். மோட்சரெல்லாம் சீஸ் போட்டு நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டேன், இல்லை பன்னீர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மோஜரெல்லா சீஸ் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எந்த சீஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் மோஜரெல்லாம் நிறையா இருந்ததுனால நான் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சிக்கனுமே நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நிறையா சிக்கன் எடுத்துக்கிட்டேன். நான் சிக்கன் மேட் பண்ண வீடியோ வந்து இன்னொரு லிங்க்கில் கொடுக்குறேன். அப்புறம் இதுதான் ஃபைனல் லுக். இதுக்கு மேலே நான் வந்து மூடிட்டேன், நான் லிட் போட்டு மூடிட்டேன். அப்புறம் ஒரு 10 to 15 minutes அப்புறம் வெளியே எடுத்ததுக்கப்புறம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக வந்திருந்தது. நல்லா சீஸ் நல்லா சூப்பராக மெல்ட் ஆகி ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் லைக் பண்ணுங்கள். எஸ்